டெய்லி நைட்டு 9 மணிக்கு ரொம்பவே அமானுஷமான படங்களாக பார்த்துட்டு வரோம். அதுலேயும் குறிப்பாக சிஜின்ற தாறுமாறான ஒரு டர்கீஸ் படத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் சிஜினோட 4வது பாட்டு. 2017 ரிலீஸ் ஆச்சு. டர்கீஸ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்குது, தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ இல்லை. சரி, இந்த படத்தில் வர முக்கியமான கேரக்டர்ஸை பார்த்துடலாம். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவங்க நம்ம ஹீரோவோட ஒய்ஃப், நம்ம படத்தோட ஹீரோயின் இவங்க தான். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ணு, ஒரு பையன், அப்புறம் ஹீரோவோட அம்மா. ஹீரோவோட அம்மா கூட வீட்டு வேலையில் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கிற மாதிரி ஒரு வேலைக்காரி. இவங்க தாங்க இந்த படத்தில் வரப்போகிற முக்கியமான கேரக்டர். இது மட்டும் இல்லாம போன பாட்டுல நம்ம ஹீரோ ஒருத்தன் அவனும் இந்த படத்தில் வரப்போறான். பழைய பாட்ஸ் எல்லாத்தோட லிங்க்ஸையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தயவு செய்து பழைய பாட்ஸ் போய் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் கொஞ்சம் சுவாரஸ்யம். ஒரு கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க படத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு கல்லறை இருக்கு. அப்படியே கேமரா அந்த வீட்டுக்குள்ள போகுது. ஜன்னல் வழியா பார்த்
நம்மளையே பயமுறுத்துற மாதிரி நிக்குது. அப்படியே அந்த பக்கம் ஹீரோவோட பொண்ணு டெய்லி டைரி எழுதுற பழக்கம் இருக்கு அவங்களுக்கு. இப்போ அவங்களோட சொந்த வீட விட்டுட்டு பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. யாரோட வீட்டுக்குன்னா அந்த பொண்ணோட அப்பாவோட அம்மா பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து மூணு நாள் ஆச்சு. மூணாவது நாள் தான் அவங்க டைரி எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய வீடு நல்ல வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணோட அம்மா நம்ம படத்தோட ஹீரோயை நீங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. பட் உண்மையிலே என்னன்னா நம்ம ஹீரோவோட பிசினஸ் படுத்துறது பெரிய லாஸ், அதனாலதான் தனியா குடும்பம் நடத்தவோ இல்ல வீட்டுக்கு வாடகை கொடுக்கவோ சமாளிக்க முடியாம எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இப்படி அம்மா வீட்டுக்கு வந்துடுறாரு அவரு. இங்க நம்ம தாய் கிழவி ஹீரோவோட அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அவங்களோட ரூம்ல காமிக்கிறாங்க, ஒரு காலத்துல அவங்களுக்கு இந்த பிரம்ம எல்லாம் இல்லாம நல்லா இருந்திருப்பாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது பேரம்பேத்தி எல்லா பேரையும் நல்லா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் தாத்தா ஊடால தவறிறாரு. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி மாறி போயிட்டதா நியூஸ் இருக்கு. தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணோட அப்பா நம்ம படத்தோட ஹீரோ பசங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரத கம்ப்ளீட்டா நிப்பாட்டிட்டாரு. ஏன்னா நம்ம ஹீரோவோட ரெண்டாவது பையன் சின்ன பையன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேச்சே இல்லாட்டி முழுக்க முழுக்க பேசுறதே நிப்பாட்டிட்டான். அவன் கண்ணு முன்னாடி இந்த ஏரியா பக்கத்துல இருக்கிற பசங்க ஒரு பூனைய கொன்னு சித்திரவதை பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நேர்ல இவன் பார்த்ததுனால அந்த சின்ன இன்சிடென்டே அவனை ஊமையாக்கிடுதுன்னா பாத்துக்கோங்களேன். அந்த ரேஞ்சுக்கு ரொம்பவே தங்கமான மனசு நம்ம பையனுக்கு. சோ இவனால பேச முடியாது அப்படின்னு நம்ம கம்ப்ளீட்டா முடிவெடுத்துட முடியாது. ஏன் அப்படின்னா அவன் பேசுறதுக்கு தயக்கம்தான் இருக்கும். அவனை பேச வைக்கிறதுக்குன்னு சின்னதா ஒரு கேம் இருக்கும். அது அந்த தம்பிக்காரனோட அக்கா இவளுக்கு தெரியும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா. சரி அது அப்புறம் பாப்போம். இந்த அக்கா தம்பி ரெண்டு பேருக்குமே தாத்தாவோட கலரைய பார்த்தா பயங்கர பயங்க. அதையும் இந்த டைரியில எழுதி வைக்கிறா. இந்த வீட்டோட மருமக நம்ம ஹீரோவோட வைஃப் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அம்மா. அவங்க அவங்களோட கூட பிறந்த தங்கச்சிங்க வந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே வீட்டு வேலையை பார்த்த மாதிரியே தங்களோட சோகக்கறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்பேற்பட்ட பெருமோ எப்படி எல்லாம் வாழ்ந்தோம் இப்ப இப்படி ஆயிட்டமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அவங்கிட்ட போய் லோன் கிடைக்குமா பிசினஸ் இந்த மாதிரி லாஸ் ஆயிடுச்சு நான் மறுபடியும் பிசினஸ் பண்ணணும்னு கேட்க பணம் இருந்துமே அவன் இல்லன்னு போய் சொல்றான். மறுபடியும் இந்த வீட்டை காமிக்கிறானுங்க. வேலைக்காரி பசங்களுக்கு சாப்பாடை வச்சுட்டு மேல மாடிக்கு போய் அந்த தாய் கிழவிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கா. கீழே நம்ம தம்பிக்காரன் சாப்பிடாம எந்திரிச்சு போயிடறான். என்னடா அப்படின்னு கேட்டா வேலைக்காரி சமைக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றான். இதெல்லாம் ஒரு பக்கம்னா மேல தாத்தாவோட போட்டோவை காமிச்சு நம்ம தாய் கிழவிய பயமுறுத்தி சாப்பிடறியா இல்லையா சாப்பிடறியா இல்லையா அப்படின்னு மிரட்டி 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 அந்த தாய் கிழவிய வேலைக்காரி சாப்பிட வைக்கிறான். சாப்பிட வைக்க ட்ரை பண்றா. அப்போ நைட் ஆயிடுது. கல்லற பக்கம் வெள்ள பாம்ப அங்க அங்க திரியறத சீன்ல காமிக்கிறாங்க. இப்போ பேசாத இந்த தம்பிய பேச வைக்கிறதுக்காக ஒரு கேம் இருக்குன்னு சொன்னால அந்த கேம் இப்ப காமிக்கிறாங்க. என்ன கேம் அப்படின்னா அந்த தம்பி பையன் வேற ஒண்ணும் இல்ல அவனோட தலையில ஒரு பேக மாட்டிடுவான். அவனுக்கு நேருக்கு நேரம் மூஞ்சிய பார்த்து பேசுறதா பயம் போல. சோ அப்படி பேக மாட்டிட்டு ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு மட்டுமே பதில் சொல்லுவான். அந்த மாதிரிதான் அவனோட மென்டாலிட்டி இருக்கு. சோ பேக தலையில கவுத்திட்டு நம்ம பொண்ணு அக்காக்காரி ஏன் இந்த வீடு உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டா அதுக்கு அவன் சொல்றான் மேல இருக்கிற லேடி நம்மள பாத்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு பயந்துகிட்டே சொல்றான். யார சொல்ற மேல இருக்கிற அந்த வேலைக்காரியவா அப்படின்னு கேட்டா இல்லங்கிறா. மேல இருக்கிற பாட்டியவா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவன் பதில் சொல்ல. அப்படியே புலம்ப ஆரம்பிக்கிறான். அவன் நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்கா பாட்டியை பயமுறுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனோட வாய்ஸ் அப்படியே உளர ஆரம்பிக்க பேக் அப்படியே எடுத்துட்டு பயப்படாத ஒண்ணு இல்ல வா தூங்கலாம் சொல்லி அக்காவும் தம்பியும் தூங்க போறாங்க. இப்போ தாய் கேள்வியோட ரூம்ல இந்த வேலைக்காரி அவங்களோட வாயில அந்த பொக்குவாய் போல சோ பல் செட்டெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அதை எடுத்து கலட்டி வைக்கிட்டு இருக்க. அதே நேரம் நம்ம ஹீரோவும் உள்ள போறான். அந்த கேள்வியோட ரூம்லயாவது ஏதாவது பணம் கிடைக்குமா செலவுக்கு அப்படின்னு தேடி பாக்குறான். தேடி பார்த்தா பணம் கிடைக்கல.
அப்படியே மாடி பக்கம் அப்படி ஏறி போறாங்க பார்ட்டி ரூமுக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் போது வேலைக்காரி மடியில ஏதோ ஒரு குழந்தை மாதிரி ஒன்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது குழந்தை கிடையாது, அதுவும் கருகருன்னு ஏதோ ஒரு சாத்தான் மாதிரி தெரியுது. ஒரு வழியா பார்ட்டி ரூம் பக்கம் அந்த வாசல் பக்கத்துல போய் நிக்கிறான். அங்க பாக்குற சீனு இன்னும் மோசம். அவனோட பார்வையில என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செத்து போன தாத்தா அப்படி அங்க நடந்துகிட்டு இருக்காரு. இங்க நம்ம தாய் கிழவிய வீல் சேர்ல உட்கார வச்சு இந்த வேலைக்காரி பிடிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் வந்ததுமே இவனை பார்த்துட்டு அந்த வேலைக்காரி அப்படியே இந்த பக்கம் திரும்பி கிழவி அப்படியே தள்ளிக்கிட்டே வர அப்படியே அங்க சீன் கட்டாது. அதுக்கப்புறம் எப்பவும் போல தலையில ஒரு பேக மாட்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். பயந்துகிட்டே கூடவே புலம்பிக்கிட்டு இருக்கான். அங்க அக்கா என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டு அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். பேச முடியாததுனால பயமா விளையாட்டா சந்தோஷமா அப்படிங்கறதுல கூட கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் தெரியுது புரிஞ்சுக்கிறதுல. இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. வீட்டுக்கு வெளியே பணத்தோட நிக்கிறதாவும் நீ வந்து பணத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் ஆஹா பணம் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லி போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு வெளியே ஒரு சத்தம் கேக்குது. என்னடா அப்படின்னு போய் பார்த்தா நம்ம தம்பிக்கார இருக்கான் பாத்தீங்களா, சின்ன பையன். அவன் அந்த தாத்தாவோட கல்லறையில குதிக்க போறேன் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். குதிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோ மிரண்டு போய் ஓடி போய் அவனை காப்பாத்த ட்ரை பண்றாரு. அப்போ ஒரு அமானுஷ உருவம் நம்ம ஹீரோவோட கையை கடிக்கிற மாதிரி தெரியுது. டப்புனு அவன் தூக்கத்துல இருந்து முழிக்கிறான். அப்புறம் பார்த்தா இது எல்லாமே கனவு. ஆனா அவனோட கையில யாரோ கடிச்ச அந்த தடை மட்டும் இருக்கு. சரி அதை போய் கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அழிச்சு பார்ப்போம், மேபி அது அழுக்கா கூட இருக்கலாம் சொல்லி பாத்ரூம் பக்கம் போய் கழுவுறான். அப்போ அதே பாத்ரூம்ல அந்த தாய் கிழவி இருக்கா, நம்ம ஹீரோட அம்மா. அவளே அவளுடைய தலை முடியையும் கூடையே சேர்த்து தலையும் லைட்டா அங்கங்க வெட்டி எடுக்கிற மாதிரி தெரியுது. உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா புண்ணு புண்ணா இருக்கு, அடிபட்ட மாதிரி. மிரண்டு போய் அதை பார்த்து பயந்துகிட்டு வெளியேறுவான். ஹாலுக்கு வந்து பார்த்தா அவன் வச்சிருந்த அந்த பணத்தை காணோம். பணம் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் வெங்காய குப்பை தான் இருக்கு. அப்புறம் பார்த்தா மறுபடியும் அந்த பைபிள்ல தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். இதுவும் கனதான். ஆனா கையில இருக்கிற அந்த கடித்தட மட்டும் அப்படியே இருக்கு. என்னடா அது அப்படின்னு பயங்கர குழப்பம். அவன் பணம் வாங்கினதுல இருந்து இப்போ இது வரைக்கும் நடந்த இந்த எல்லா விஷயங்களுமே கனவு மாதிரி தான் தெரியுது. ஆனா கையில வந்த காயத்துக்கான அர்த்தம் தான் புரியல. இப்ப அந்த பக்கத்துல தாய் கிழவியோட பெட்ரூம் காமிக்கிறாங்க. வேலைக்காரி முறைச்சு முறைச்சு இந்த தாய் கிழவிய பாத்துக்கிட்டே இருக்கா, தூங்காம நின்றுகிட்டே இருக்கா. ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லங்க, நைட்ல இருந்து காலையில வரைக்கும் இப்படி முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறதா அவளோட வேலை போல. காலையில விடியவும் செஞ்சிருது. நம்ம தம்பிக்கார இருக்கான்ல, அவன் ஒரு பிளக் பாயிண்ட நோண்டான். அந்த பிளக் பாயிண்ட்டுக்கு பின்னாடி ஏதோ மந்திரங்கள் எழுதப்பட்ட சீட்டு மாதிரி ஒன்னு கிடைக்குது. அதை பார்த்ததுமே அவன் மயங்கி விழுந்துறான். அக்கா இதை பார்த்துட்டு வீட்டுல இருக்க எல்லா வரையும் கூப்பிட்டுட்டு அது என்ன அந்த சீட்டு என்ன அப்படிங்கறத விசாரிக்கிறாங்க. அங்க அந்த வேலைக்காரி வரா. வேலைக்காரிட்ட உனக்கு இதை பத்தி தெரியுமான்னு கேட்க, இதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா அந்த வேலைக்காரி பாட்டியோட பல் செட் இருக்குல்ல, அதை ஒரு மிக்சியில போட்டு அர அரன்னு அரைச்சிக்கிட்டு இருக்கா. இப்ப அரைச்சு வச்சிருக்காங்க இல்ல, அதை நம்ம தம்பிக்காரன் சின்ன பையன் இருக்கா, அவன் எடுத்துட்டு போய் அவனோட அம்மா நம்ம படத்தோட ஹீரோயின் குளிச்சுட்டு இருப்பாங்கல்ல அதுல கொண்டு போய் ஊத்துற மாதிரி ஒரு கனவு வருதுங்க. அந்த கனவுல இருந்து அப்படியே டப்புன்னு முழிக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின்ஸ் அவங்களோட கூட பிறந்த சிஸ்டர் அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த மந்திர சீட்டை பத்தி பேச்சு கொடுத்துட்டு அதை எடுத்து காமிக்கிறாங்க. வேலைக்காரி இதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, செத்து போன அந்த தாத்தா நம்ம ஹீரோட அப்பா இருக்கிற பாத்தீங்களா, அவருக்கு இந்த சூனியம் பண்றதுலாம் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் போல. அதனாலதான் வீடு முழுக்க ஏதேதோ சூனியம் எல்லாம் பண்ணி சீட்டெல்லாம் ஒளிய வச்சிருக்கிறதாவும் எல்லாத்தையும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டோம், ஒன்னு ரெண்டு மிஸ் ஆகி அங்கங்க இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இதை அந்த சிஸ்டர் நம்பலங்க. நம்ம ஹீரோயின் கையில இருந்து அந்த சீட்டை அவ வாங்கி வச்சுக்கிறா. அதே நேரம் இங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்னு ரெண்டு மந்திர சீட்டுகள் எல்லாம் கிடக்கும். அதையெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, குப்பை தொட்டியில போட்டுறா. நம்ம ஹீரோட தங்கச்சி ரொம்பவே நல்ல மனசு போல, ஏன்னா அவகிட்ட இருந்த நகையெல்லாம் வித்து காசா ரெடி பண்ணி ஹீரோயின் கிட்ட நீ தான் கஷ்டத்துல இருக்கேன்னு சொன்னேன், உன் ஹஸ்பண்டுக்கு வேற பணம் வேணும்னு கேட்டாரு, இந்த என்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பண உதவி பண்றான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோவோட அந்த பையன் இருக்கான்ல, அவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. இங்க தான் ஒரு ஷாக்கிங், நம்ம பழைய பாட்டு சிஜின் மூணாவது பாட்டோட ஹீரோ ஓரான் இருக்கான்ல, அவனை இங்க காமிக்கிறாங்க. ஒரு இரும்பு பட்டறையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அப்பாவும் பிள்ளையும் கார்ல வந்துட்டு இருக்க, இங்க இரும்பு பட்டறையில வேலையை முடிச்சுட்டு நம்ம சிஜின் மூணாவது பாட்டோட ஹீரோ ஓரான் வந்துகிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அதாவது பிள்ளையும் நம்ம பழைய ஹீரோவும் நேருக்கு நேரா பார்க்கும் போது அவங்க பேசிக்கல, பட் அவங்க மனதளவுல பேசிக்கிறாங்க. ஏதோ டெலிபதி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, எவ்வளவு தூரமா இருந்தாலும் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்றது நமக்கு நல்லா தெரியுது. அந்த பையனை பார்த்துட்டு அவனோட எதிர்காலம் தெரிஞ்சதோ என்னன்னு தெரியல, இந்த பையனை அந்த ஆண்டவர் தான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த திடீர் டெலிபதி சக்திக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு புரிய முடியாம ஒரு மசூதிக்கு போய் அங்க இருக்கிற ஒரு பெரியர் கிட்ட இதை பத்தி எல்லாம் விசாரிக்கிறான், குரான் எல்லாம் படிக்கிறான். அது என்ன சொன்ன வருதுன்னா, கடவுளோட ஆசி இருக்கிற இந்த மாதிரி அதிசய குழந்தைகளுக்கு இப்படி அந்த டெலிபதி சக்திகள் இருக்கும். அவங்களை சுத்தி எந்த விதமான அமானுஷ சக்திகள், கண்ணுக்கே தெரியாத அமானுஷ சக்திகளும் விஷயங்களும் நடந்தா அதை அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை இவங்க தீய சக்திகள் பக்கம் திரும்பிட்டாங்கன்னா அவங்க இந்த சக்தி எல்லாமே அவங்களை பயங்கரமா வீக் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதோ கரகரையா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் அந்த வீட்டை காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. வீட்டோட மேல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. மேல போய் பார்த்தா நம்ம தாய் கிழவி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. வேலைக்காரியத்தை வேலைக்காரிய காணும். வேலைக்காரோட ரூமுக்கே போய் பாக்குறாங்க, அங்கேயும் காணும். பக்கத்து ரூமுக்கு இருக்காங்க, ஒரு பக்கத்து ரூம் இருக்கு, அந்த ரூம் போய் பாக்கலாம் அப்படின்னு போறாங்க. போற வழியில அவங்களோட கால ஒரு ஆணி குத்திடுங்க. அச்சோ ஆணி குத்துதுன்னு அந்த ஆணியை எடுத்துட்டா ஆணி குத்தி ஒரு ஆழம் போட்டிருக்கும் பாத்தீங்களா கால. அந்த ஆணிப்பட்ட காயத்துல இருந்து கருப்பு கருப்பா ஏதோ முடி வர மாதிரி வந்துகிட்டே இருக்கு. மிரண்டு போறா, முடிய ஃபுல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாக்குறா அந்த காயத்தையே காணுங்க. கால ஆணி குத்துனா அந்த தடமே இல்ல, ஆனா அந்த குத்துன ஆணியில ரத்தம் இருக்கு. இது எப்படி? அப்படியே அந்த பக்கம் அந்த வேலைக்காரி வர, வேலைக்காரி கிட்ட என்ன ஒன்ன காணும், மேல வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க என் மாமியாரு, அதெல்லாம் உனக்கு தெரியலையான்னு விசாரிக்க. அப்படியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா, அவங்க
அவங்க நல்லபடியா உட்கார்ந்துட்டு இருக்காங்களே அப்படிங்கறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல, பயங்கர குழப்பம். அடுத்த சீன் பாத்ரூம்ல நம்ம தம்பிகள் இருக்கான்ல, அவன் எதுலயோ தண்ணிய நிரப்பிக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கான். அதே நேரம் அங்க யூரின் பேக் நிறைய உச்சாவை எடுத்துட்டு வந்து இங்க பாத்ரூம்ல அந்த வேலை கறி ஊத்திக்கிட்டு இருக்கா. யூரின் பேக் யார் யூஸ் பண்றாங்க இங்க? அந்த செத்து போன தாத்தா தான் யூஸ் பண்றாரு. அவர் தான் செத்து போயிட்டாரு, அப்புறம் எப்படி இங்க யூரின் வருது? சந்தேகம் வருது இல்லையா? அதே நேரம் வெளியே ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயினோட தங்கச்சி காசு கொடுத்துருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லி இப்போ கொஞ்சம் நமக்கு பணம் கிடைச்சிருக்கு, நம்ம பிசினஸ் பண்ணி மறுபடியும் செட்டில் ஆகலாம், இந்த வீடு நமக்கு பிடிக்கல, பசங்களுக்கு பிடிக்கல, எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசுறாங்க. பட் ஹீரோ, இந்த பணம் எல்லாம் பத்தாதுமா, வேணும்னா இந்த வீட வித்துடலாம், ஆனா வீட்டுக்கு பக்கத்திலேயே நம்ம அப்பாவோட கல்லற இருக்கு, அதனாலதான் என்ன பண்ணணும் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கீழ ரூம்ல ஏதோ அமானுஷம் அப்பப்ப ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு நம்ம யோசிக்கிறேன். அப்பதான் உனக்கு ஒரு ஞாபகம் வருது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களோட அம்மா ரூம்ல இருந்து ஒரு சாவியை எடுத்துருப்பான் பாத்தீங்களா, பணம் தேடிட்டு இருக்கும் போது அந்த சாவியை எடுக்கிறதுக்காக போறான். அப்போ அந்த வேலைக்காரி என்ன பண்றான்னா, அந்த சாவியெல்லாம் எடுக்காதீங்க, கீழே அந்த ரூம் பக்கம் போகாதீங்க, உங்க அப்பா உயிரோடு இருக்கும் போது அதுல நிறைய அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாரு, ஃபுல்லா நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்கு, அந்த பக்கம் எல்லாம் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த வேலைக்காரி சொல்றான். அதையெல்லாம் கேட்டுட்டு ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் சும்மா சாவி எடுத்து வச்சிருக்கேன் சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா சொன்னதுக்கு மாதிரா அந்த ரூமுக்கு போய் கதவை திறக்க ட்ரை பண்றான், நிறைய சாவி இருக்கு, எந்த சாவி போட்டாலுமே அந்த கதவை அவனால திறக்க முடியல. இதெல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நம்ம அக்காக்காரி இருக்கால, அவன் என்னடா நம்ம தம்பியை காணமே அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு பின்னாடி வெளியே ஒரு அமானுஷம் இருக்கிறது நல்லா தெரியுது. அப்போ திடீர்னு கபோர்டுக்குள்ள இருந்து தம்பியோட சத்தம் கேக்குது, கபோர்டு கதவை திறக்கிறா, தலையில பேக மாட்டிக்கிட்டு கேம் விளையாடுற மாதிரி யாருக்கிட்டயும் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். தம்பி யார் கூட பேசிட்டு இருக்கா அப்படின்னு மெதுவா தலையில மாட்டிருக்கிற அந்த பேக் எடுத்தா அது தம்பி இல்ல, பேய். மிரண்டு போய் பின்னாடி திரும்பினா பின்னாடியும் ஒரு பேய். அவ்வளவுதாங்க, நிறைய பேருக்கு இந்த சீன்ல உச்சா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, பயந்து தெரிச்சு ஓடுறா. அப்புறம் பார்த்தா அந்த உருவங்கள் ரெண்டுமே மறைஞ்சு போயிடுது. தம்பி எங்க அப்படின்னு பார்த்தா அவன் பெட்ல படுத்து கிடந்தவன், என்னாச்சுக்கா அப்படின்னு அப்புறம் கேக்குறான். ஒண்ணும் இல்ல, படுறா தம்பின்னு படுக்க வச்சிருக்காங்க. இதையும் அவன் டைரியில எழுதிக்கிறான். இப்போ இந்த சின்ன பொண்ணா இருந்தாலும் அவளோட வருத்தம் என்னன்னு பாருங்க. ஆல்ரெடி அம்மாக்கு தம்பி பேச மாட்டேங்கிறானேன்னு ஒரு கவலை, இப்போ எனக்கும் பிரம்ம பிடிச்சிருச்சுன்னு சொன்னா எப்படி அவங்க வருத்தப்படுவாங்க, எப்படி அவங்க பயப்படுவாங்க அப்படின்னு அந்த கவலைய தனக்குள்ளேயே போட்டு பூட்டிக்கிறாவ. இப்போ நம்ம பழைய பாட்டோட ஹீரோ இருக்கான்ல, அவன் என்ன பண்றான், ஒரு ஆன்மீகவாதியை போய் பார்த்து அவர்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த டெலிபதி சக்தியை பத்தி விசாரிக்க, அதுக்கு அவர் ஆமா இந்த மாதிரி சக்தி படைச்சவங்க நல்ல மனசுக்காரங்களா இருப்பாங்க, அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரியே இந்த மாதிரி டெலிபதி சக்தி எல்லாம் அவங்களுக்கு இருக்கும், அது மட்டும் இல்லாம சுத்தி நடக்கிற அமானுஷ விஷயங்களை அவங்களால தெரிஞ்சுக்க முடியும், இது ஒரு சக்தி வரம், இப்ப நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே நினைச்சுக்க வேண்டியதுதான், எல்லாம் நல்லபடியா முடியும், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்றாரு. மறுபடியும் நம்ம ஹீரோ பேஸ்மெண்ட்ல இருக்கிற அந்த ரூம் கதவை திறக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க, அதே நேரம் மேல அந்த வேலைக்காரி கிளவிகிட்ட உன் பையன் பாரு தேவையில்லாம வம்புலுக்குறான், கீழே இருக்கிற அந்த கதவை திறந்தா என்ன நடக்கணும் உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு மிரட்டுறான். ரூம திறக்க முடியாம உடச்சு உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா ஏதோ துணிக்கடையில அந்த பொம்மைகளை இருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பொம்மைய மொது 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 இங்க கிடக்கு. ஆனா பொம்மைகளோட உடம்புல ஏதோ மந்திரத்தால கிறுக்கி வச்சிருக்காங்க, அங்க ரெண்டு லைட் இதுல எரிஞ்சுகிட்டே இருக்கும். இப்போ ஏதோ ஒரு அமானுஷ்ய விஷயம் அங்க நடக்க போகுதுங்க, ஏன்னா எரிஞ்சுகிட்டு இருந்த லைட் திடீர்னு ஆஃப் ஆகுது. அந்த ரூமோட மூலையில ஒரு பாக்ஸ்ல நிறைய பணம் இருக்கு, அந்த பணத்தை பாத்துக்கிட்டே இருக்கும் போதுதான் இந்த லைட் ஆஃப் ஆயிருக்கும். அப்ப திடீர்னு ஒரு அமானுஷ்ய வருவோம், இதெல்லாம் விக்காத 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 அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து அதை கேட்டு அவன் பயந்து போறான். நம்ம ஹீரோ ஓடி வந்துட்டு வெளியே வரான், கதவு முடுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் உடச்ச கதவு. ஜென்ரலா அவன் வெளியே வந்தா அப்ப மூட முடியாது இல்லையா, பட் இப்ப அது மூடி இருக்கு. குறைஞ்சபட்சம் அந்த கதவோட கைப்பிடி இருக்கு பாத்தீங்களா, அதாவது கண்டிப்பா நொறுங்கினது நம்ம பார்த்தோம். பட் இப்போ அந்த கைப்பிடி கூட உடையமா அப்படி இருக்கிறத பார்த்து என்னடா அது ஒரே மர்மமா இருக்கே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றான். அக்காவும் தம்பியும் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பால பின்னாடி வச்சுக்கிட்டு, இந்த பால என்ன வச்சிருக்கேன், என்ன ஒளி வச்சிருக்கேன், கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு தம்பிக்காரன் கேட்க, அவன் அசால்ட்டா பாக்காமே கண்டுபிடிக்கிறான். ஏன்னா இது அந்த ஒரு அரிய சக்தி அவனுக்கு இருக்கு அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறதுக்காக இந்த சீன் வருது. இப்போ நம்ம ஹீரோ எனக்கு ஒரு கால் வருது, அந்த பக்கம் யார் பேசுறாங்கன்னா நம்ம ஹீரோயோட தங்கச்சி பேசுறா. ஒரு சீட் ஒரு மந்திர சீட் எடுத்துட்டு போயிருப்பா பாத்தீங்களா, அதை ஒரு மந்திரவாதிகிட்ட கொடுத்து இதை பத்தி விசாரிச்சிருக்கா. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மந்திர சீட்டை உடனே எரிச்சிடணும், இதே மாதிரி மந்திர சீட்டுகள் அங்க இருந்ததுன்னா அதையும் எரிச்சிடணும், ஏன்னா இந்த சீட்டுல வாசலை திற அப்படின்னு எழுதியிருக்கு. அது நரக வாசலா என்ன வாசல் நமக்கு தெரியல. ஏற்கனவே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருப்பானா, குப்பையில இந்த மாதிரி நிறைய சீட்டுகளை போட்டிருப்பால, அதையும் எடுத்து கொண்டு போய் எரிங்கன்னு சொல்ல மொத்தத்தையும் எரிச்சிடறானுங்க. அப்போ டேபிள் மேட்டுக்கு கீழே ஏதோ முடி இருக்கு, அதை எடுக்க போக திடீர்னு ஒரு பேய் உருவம் வந்து இவளை பயமுடுத்துது. இவ அலற, அதே நேரம் நம்ம ஹீரோ இங்க வந்து அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பொண்ணு ஓரமானு பாத்துக்கிட்டே இருக்கா. இப்போ நம்ம பழைய ஹீரோ இருக்கான்ல ஓரான, அவனும் இந்த தம்பிகாரனும் பேசிட்டு இருக்காங்க டெலிபதியிலேயே. தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் காப்பாத்தும்படி இவன் கெஞ்சுறான் அந்த பழைய ஹீரோ கிட்ட. இப்ப நம்ம தாய்க்கியலோட ரூமுக்கு மறுபடியும் வருவோம். வேலைக்காரிய நீங்க போய் உங்க ரூம்ல படுங்க, நான் எங்க அம்மாவை எனக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த வேலைக்காரி உங்களால முடியாது, என்னால மட்டும்தான் இந்த கிளவியை பாத்துக்க முடியும் சொல்ல, ஏன்னால முடியாது நான் பாத்துமே பேசாம நீ போமா அப்படின்றான். பாத்துக்கிறேன்னு சொன்ன பைய திடீர்னு அந்த தாய் கிளவியோட கழுத்தை பிடித்து நெருக்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது மறுபடியும் இது கனவுன்னு. அவன் கழுத்து அமுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த உருவம் கூட பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பேய் உருவமா காமிக்கிறானுங்க. அப்புறம் பார்த்தா அதுவும் கனவு தானா, கனவுக்குள்ள கனவாடா, என்னடா படுத்துறீங்க. அப்புறம் வேலைக்காரிட்ட போய் நீ எங்க அம்மாவை பாத்துக்கோ அப்படிங்கிறான். இப்போ அந்த அக்காக்காரி தூங்கிக்கிட்டு இருக்கா, திடீர்னு முழிக்கும் போது தம்பியை காணோம். கீழே டைனிங் டேபிள் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு போய் பார்த்தா அங்க செத்து போன அந்த தாத்தா, அப்புறம் அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா பேரும் அந்த வேலைக்காரி உட்பட டைனிங் டேபிள்ல ஒன்னா உட்காந்துருக்காங்க. ஒரு பூனைய கொண்ணு அந்த டேபிள்ல சாப்பிடுறதுக்காக வச்சிருக்கானுங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட அப்பாவோட கலரை அந்த தாத்தாவோட கலரையை பார்த்து நம்ம தம்பிக்காரை ரொம்பவே பயப்படுறான் அப்படின்னு சொல்ல,
அதுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றது, எங்க அப்பா தான் நல்லா தின்னுட்டு டெய்லி அந்த கலரில தானே போய் தூங்குறாரு அப்படின்னு அவன் சொல்றான். டேய் உண்மையிலேயே அந்த கிழமை செத்து போயிட்டானா உயிரோட இருக்கானா, என்னதானே நடக்குது அப்படின்னு நமக்கு சந்தேகம். அப்பா கிட்ட பேரனை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்ல தாத்தாவும் போய் பேரன் கிட்ட பக்கத்துல வரான். அப்ப நம்ம பேரனை கொஞ்சம் வித்தியாசமா காமிக்கிறானுங்க, உருவத்துல இருந்து சுத்தமா அமானுஷ்யமா வேற ஒரு ஆள் மாதிரி அவனை காமிக்கிறானுங்க. அப்புறம் பார்த்தா நம்ம சின்ன பொண்ணு திடீர்னு முழிக்கிறா. இதுவும் கனவு, நான் சொல்ல வேண்டியதுல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் ஒரு சில கனவு வரும், அதுல அப்பா அம்மா எல்லா பேருமே ஆவி மாதிரி பெட்டுக்கு மேல இருக்கிற மாதிரியும் இவ அந்த பெட்டுக்கு கீழே இருக்கிற மாதிரியும் வந்திருக்கும். அந்த கனவுகளை பத்தியும் அவ அந்த டைரியில எழுதிக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ பணப்பிரச்சனை இருக்கிறது நல்லா பேசாம காரை வித்துட்டு கொஞ்சம் இருக்கிற பணப்பிரச்சனை சமாளிக்கலாம் சொல்லி காரை விற்கிறதுக்காக வெளியே போறாரு. அங்க வேலைக்காரிய பாக்குறாரு, வீட்டையே முறைச்சு பார்த்துட்டு அப்படியே திரும்ப நம்ம ஹீரோ அந்த வேலைக்காரிய பார்த்துட்டு கூப்பிடுறான். அதை கூப்பிட்டும் கூட கண்டும் காணாத மாதிரி அப்படியே திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்கா அந்த வேலைக்காரி. அப்புறம் ஹீரோயின் போன் பண்ணி வேலைக்காரி என்ன பண்றா, ஏன் வெளியே தெரியுற அப்படின்னு கேட்க, இல்லங்க வேலைக்காரி இங்கதான் இருக்கா இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு ஹீரோயின் சொல்ல, என்னடா இது மர்மம், பேசாம இந்த வேலைக்காரியை ஃபாலோ பண்ணலாம் சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். வேலைக்காரி ஒரு வீட்டுக்குள்ள போறான், இவனும் அந்த வீட்டுக்கு போறான். ஃபாலோ பண்ணி போய் அந்த வீட்டோட கதவை தட்டுறான். கொஞ்ச நேரம் யாரும் திறக்கவே இல்ல, அதுக்கப்புறம் கதவு திறக்கப்படுது, இவனும் உள்ள போறான். உள்ள அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அந்த தாய் கிழவி சொல்றான், தாய் கிழவிட்ட வேலை பார்க்கற அந்த வேலைக்காரி சொல்றான், நாங்க தப்பு பண்ணிட்டோம், அதை பத்தி நான் சொன்னா என்னோட உயிருக்கே ஆபத்து, இருந்தாலும் நீ புள்ள குட்டிக்காரங்கிறதுனால உனக்காக அந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு சொல்றா. ஒரு பிளாஷ்பேக் வருது. ஆக்சுவலா ஹீரோட அம்மாவுக்கு இந்த சூனிய விஷயங்கள் இதுல எல்லாம் நம்பிக்கை உண்டு. தாய் கிழவியோட புருஷன் அந்த தாத்தா உடம்பு சரியில்லாம இருக்க அவரை குணப்படுத்தணும்ன்றதுக்காக அமானுஷியம் மாந்திரிகம் சூனியம் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. இது எல்லாமே யாருக்கு தெரியும்னா நம்ம வேலைக்காரிக்கு தெரியும். சோ அவளை வச்சுதான் ட்ரை பண்றாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த தாத்தாவோட உடல் நலம் கொஞ்சம் தேற ஆரம்பிச்சிருது. ஆனா அவரோட பிஹேவியர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா மாறுது. எப்ப பார்த்தாலும் பேஸ்மெண்ட்ல இருக்கிற அந்த ரூமுக்கே போவாரு, துணிக்கடையில இருக்கிற பொம்மைகள் எல்லாம் இங்க வாங்கி போட்டு அதுல ஏதோ மந்திரத்தை கிறுக்கிட்டு இருப்பாரு லூசு மாதிரி. அப்படித்தான் அன்னைக்கு நைட்டு ரூம்ல தாத்தா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்டு நம்ம தாய் கிழவி நல்லா இருக்கும் போது பிரம்ம எல்லாம் பிடிக்காம நல்லா இருந்தாங்கல்ல, அப்போ என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பார்ப்பாங்க. அப்போ அந்த ரூமுக்குள்ள இந்த தாத்தாவும் ஒரு ஜின்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, ஜின்னா வேற ஒண்ணும் கிடையாது. குரான பொறுத்தவரை மொத்தம் நாலு விதமான இனம் இருக்கு. ஒன்னு மனுஷ இனம் பூமியில இருப்பாங்க, இன்னொன்னு தேவதைங்க வானத்துல இருப்பாங்க, மூணாவது பேய்ங்க நரகத்துல பூமி கடியில இருப்பாங்க, நாலாவது ஜின்கள். அவங்க இந்த பூமியில தான் மனுஷங்களுக்கே தெரியாம இன்னொரு பரிமாணத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க சொல்லிருக்கேன் பாத்தீங்களா. அந்த ஜின்னு கூட தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஜின் இனத்துல ஒருத்தன் கூட ஒருத்தி கூட இத தாய் கிழவி ஒருஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டத வச்சு என்ன நமக்கு நல்லா தெரியுதுன்னா, அந்த தாத்தா ஒரு ஜின்ன கல்யாணம் பண்ணிருக்காரு, குடும்பமே நடத்திருக்காப்ல, என்ன பச்சை துரோகம். ஆனா இது அவரோட தப்பு இல்ல. ஏன் அப்படின்னா இவங்க தான் பயபுல என்ன பண்ணிருக்காங்க, தாத்தாவை குணப்படுத்தணும் சொல்லி மாந்திரிகம் அமானுஷ்யம் அது இதுன்னு ஏதோ சேட்டை பண்ணதுனால அவரோட உடல் நல்லா ஓரளவு தேரிச்சு, பட் அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூவா நல்லா தேரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தாத்தா அந்த ஜின் இனத்தை சேர்ந்தவங்க கூட ஒரு டீல் பேசிருக்காரு, ஒரு ஒப்பந்தம். அதுல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஜின் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது கூட குடும்பம் நடத்தி இவருக்கு ஒரு குழந்தையே பிறந்திருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இந்த விஷயம் எல்லாம் நம்ம தாய் கிழவிக்கு தெரிய வர உடனே அந்த வேலைக்காரிட்ட போய் நம்ம பண்ண பாவம் தான், தேவையில்லாம அந்த மனுஷனை குணப்படுத்தணும்னு பார்த்தா இப்போ அவர் ஒரு ஜின் குடும்பத்துக்கு கூட சிக்கி தவிக்கிறாரு. எப்படியாவது அவர் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும், ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு தாய் கிழவி பாட்டு பாட ஆரம்பிக்கிறார். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, தயவு செய்து இந்த பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாத்துன்னு அந்த வேலைக்காரிட்ட கேட்க, உடனே வேலைக்காரியும் நம்ம தாய் கிழவியும் சேர்ந்து தூக்க மாத்திரைய தாத்தாவுக்கு தெரியாம நைட்டு சாப்பாடுல கலந்து கொடுத்துறாங்க. மயங்கிடுறாரு, ஒரு இடத்துல படுக்க வச்சு சுத்தி அந்த மாந்திரிக வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த வேலைக்காரி. இப்ப அவங்க பண்ற இந்த சடங்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அந்த ஜின்களை இந்த வீட்டை விட்டு விரட்டலாம். ஆனா பாதியிலேயே இந்த சடங்கு நடத்திக்கிட்டு இருக்கும் போதே அந்த தாத்தா செத்து போயிடறாப்ல. இதனால என்ன ஆயிடுதுன்னா அந்த சடங்கு பாதியிலேயே நின்று போயிடுதுங்க. ஆக்சுவலா அவங்க அந்த சடங்கு ஏன் நடத்துறாங்கன்னா ஜின்களை வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக மட்டும் இல்ல, அந்த ஜின்களை சாகரிக்கிறதுக்காக தான் பாதியில அந்த சடங்கு நின்று போனதுனால இப்ப இந்த வீட்டுல ரெண்டு ஜின்கள் இருக்கு. ஒன்னு என்னன்னா நம்ம தாத்தாவோட பொண்டாட்டி ஜின்னு, அப்புறம் இன்னொன்னு அந்த பொண்டாட்டிக்கு பிறந்த குழந்தை ஜின்னு. இப்போ பாதியில இந்த சடங்கு நின்றுட்டதுனால அந்த ரெண்டு ஜின்னுல குழந்தை ஜின்னு செத்து போயிடுது. தன்னோட குழந்தை இறந்து போயிடுச்சுன்னா அது எந்த அம்மாவா இருந்தாலும் கோபம் உச்சத்துக்கு இருக்கும் இல்லையா, கூடவே புருஷனையும் கொண்டாச்சு குழந்தையும் கொண்டாச்சுன்னா பழி வாங்குற உச்சத்துக்கு அந்த ஜின்னம்மா போயிடுறாங்க. டெய்லி நைட்டு அந்த கிழவிய பயமுடுத்துறதுக்காகவே செத்து போன அந்த கிழவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட உருவத்தை இங்க காமிச்சு காமிச்சு அப்பப்ப பயமுடுத்திக்கிட்டே இருப்பா. தாய் கிழவியோட உடம்புக்குள்ளயும் அப்பப்ப புகுந்து அவளோட உடம்ப காயப்படுத்துறது இவதான். ஊடால கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா ஒரு சிசரை வச்சு தலைமுடிய வெட்டுறது, உடம்பு ஃபுல்லா புண்ணா இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா அந்த கிழவியோட உடம்புல அப்பப்ப இந்த ஜின்னு போய் காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த செத்து போன தாத்தாவோட பணத்தையும் அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே புதைக்கணும் அப்படின்னு அடம்புடிச்சு மிரட்டி இந்த ஜின்னு தான் புதைக்க வச்சிருக்கு. ஏன்னா அப்பதான் இந்த புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து அந்த தாத்தாவை டெய்லி நைட் அந்த ஆவியை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த ரூம்ல உட்கார வச்சு அந்த ஆவியை யாரு கொண்டது, தாத்தாவை ஆக்சுவலா யாரு கொண்டது, தெரியாதனமா கொண்டது நம்ம தாய் கிழவி தானே. அந்த தாய் கிழவிய பார்க்க வச்சு டெய்லி டார்ச்சர் பண்ணி அந்த டார்ச்சரை தான் பலிக்கு பலி அப்படின்னு சொல்லி இந்த ஜின் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. அவளோட சக்தி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடு ஃபுல்லா அந்த மாந்திரிக விஷயங்கள் எல்லாம் பண்ணி அந்த மந்திர சீட்டுகளை அங்கங்க ஒளி வச்சிருக்கிறது. இதுவும் இந்த ஜின்னோட சரிதான். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம சின்ன பையன் படியேறி வந்துகிட்டு இருக்கும் போது அந்த வேலைக்காரியோட கையில ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி பார்த்தாங்க இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஜின் குழந்தை, செத்து போன அந்த குழந்தையை தான் காமிக்க வச்சிருக்கானுங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு ஷாக் என்னன்னா
அந்த குழந்தைதான் பேயின்னு பார்த்தா கடைசியில அந்த வேலைக்காரி உருவத்துல இருந்ததும் அதே ஜின் பேய் தானா? என்னப்பா சொல்றீங்க, இப்ப இவ்வளவு நாளா எங்க வீட்டுல இருக்கிற நீ இல்லையா அப்படின்னு கேட்டா, உன் வீட்டுக்குள்ள உங்க தாத்தா இறந்ததுல இருந்து நாங்க வரவே இல்லை, உங்க அப்பா இறந்ததுல இருந்து நாங்க வரவே இல்லை, என்னால வரவும் முடியாது, அந்த ஜின் என்ன உள்ள விடாது, உன் வீட்டுக்குள்ள என்ன மாதிரியே உருவத்துல இருக்கிறது வேற யாரும் கிடையாது, அந்த பழிவாங்க நினைக்கிற ஜின்னு தான் சொன்ன பின்னாடி நம்ம ஹீரோவுக்கு தூக்குவாறு போட்ட மாதிரி இருக்குங்க. உடனே வீட்டுக்கு போறான், அம்மா கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறான். இந்த பக்கம் இந்த உண்மை எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லி பேசாம நம்ம வீட்டை காலி பண்ணி போயிடலாம், நம்ம அம்மாவை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலாம், இங்க இருந்து எப்படியாவது ஓடி போனா சரி அப்படிங்கிற மாதிரி நைட்டு ஃபுல்லா புலம்பிக்கிட்டே இருக்கா நம்ம ஹீரோ. அப்போ மேல ரூம்ல அம்மாவை காமிக்கிறானுங்க, அந்த தாய் கிழவி மேல ஒரு ஜின்னு உட்காந்துகிட்டு எப்படி இந்த வீட்டை விட்டு நீ போக முடியும் நான் பாக்குறேன்டி அப்படின்னு மிரட்டுது. அப்ப புள்ள வர்றான், அம்மாவை பாக்குறான், அதே நேரம் இந்த ரூம்ல இருந்து இந்த ஜின்னு புள்ள உடம்புக்குள்ள போயிடுது. வெறி பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான், பையனை எழுப்புறான், பொண்ணை எழுப்புறான். அதே சமயம் பையனை உசுப்பும் போது அந்த பக்கம் எங்கேயோ தூரத்துல இருக்கு நம்ம பழைய பாட்டோட ஹீரோ உரான் அவனும் முழிக்கிறான். ரெண்டு குழந்தைகளையும் கீழே பேஸ்மெண்ட்ல அந்த ரூமுக்கு கொண்டு போய் கட்டி போடுறான். இதெல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்தாலுமே டெலிபதி முறையில பாத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு ஓடி வரான் நம்ம பழைய ஹீரோ உரான். ஹீரோயினையும் கொண்டு வந்து அதே ரூம்ல கட்டி போட்டுட்டு இங்க கேஸ் பைப் ஒண்ணு போகும், அந்த பைப்பை உடச்சு விடுறான். அவரும் அதே ரூம்ல உட்காந்துக்கிறாரு. மொத்தமா சூசைட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஐடியா தான், குடும்பத்தையே காலி பண்றதுக்கு ஜின்னு பிளான் பண்ணிடுச்சுங்க. இப்போ ஒரு வழியா நம்ம பழைய ஹீரோ உரான் இங்க வந்துடுறான். கீழே அந்த பேஸ் ரூம் இருக்கு இல்லையா, பேஸ்மெண்ட்ல இருக்க ரூம், அந்த ரூமுக்குள்ள போக பார்க்க அதே நேரம் டெலிபதியில சொல்லிடுறான், உள்ள வராத, உனக்காக இங்க பொறி வச்சு அந்த ஜீன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். எனவோ கீழே அந்த பேஸ் ரூமுக்கு போயிருந்தானா மாட்டிருப்பான், நல்ல வேலை அங்க போகாம மேல மாடிக்கு அந்த தாய் கிழவி ரூமுக்கு போறான். அங்க போனா ஆல்ரெடி அந்த ஜின்னு தாய் கிழவியோட உடம்புல புகுந்திருக்கு. பார்த்ததுமே நம்ம பழைய ஹீரோவுக்கு இந்த அதீத சக்திகள்லாம் ஏற்கனவே இருந்திருக்கு, நம்ம பாத்திருக்கோம், ஜின்னுங்க கூடயே விரல விட்டு ஆடிக்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா. சோ ஜின்னு கிட்ட சொல்றான், வெளியே வா வெளியே வா வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறான். பட் அந்த ஜின்னு மறுக்குது. தாய் கிழவி படுத்திருப்பால, அவளை இப்ப தூக்கி உட்கார வச்சு மாந்திரிகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்பதான் அந்த ஜின்னு பேசவே ஆரம்பிக்குது, ஏன் இந்த குடும்பத்தை எப்படி டார்ச்சர் பண்ற, அந்த சின்ன பையன் என்ன பண்ண, அவனை ஏன் டார்ச்சர் பண்ண அப்படின்னு கேட்டா, நான் பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறேன், இந்த தாய் கிழவியை ஏன் அவங்க இங்க இருந்து கூட்டிட்டு போகணும் பாக்குறாங்க, கண்டிப்பா நான் விட மாட்டேன், இவங்க எல்லாருமே கொன்னுடுவேன் அந்த ஜீன் மிரட்டுது. ஜின்னு ஒருத்தவங்களோட உடம்புல இருக்குது, அந்த உடம்பு சொந்தக்காரங்களை பாத்தீங்கன்னா கொன்னுட்டாங்கன்னா அப்புறம் அந்த ஜின்னும் செத்த மாதிரி தான் கணக்கு. சோ அதனாலயே நம்ம பழைய பாட்டோட ஹீரோ ஓரான் என்ன பண்றான்னா, கழுத்து நெரிச்சு நம்ம தாய் கிழவியை கொல்ற மாதிரி பண்றான். இப்ப உடனே இந்த உடம்பு விட்டு வெளியே வரையா, இல்ல உன்னை கழுத்து நெரிச்சு இந்த பாடியோட சேர்த்து உன்னையும் கொன்னுடவான்னு மிரட்டுறான். இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு அந்த ஜின்களோட உலகத்துக்கே போயிடுறான் நம்ம ஹீரோ ஓரான். அங்க வச்சு சொல்றான், எனக்கு அநியாயம் நடந்திருக்கு, என்னோட புருஷன் அந்த கிழவனை கொண்டிருக்காங்க, என்னோட குழந்தைய கொண்டிருக்காங்க, இது எல்லாத்துக்குமே பழிக்கு பழி வாங்காம நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல, பழிக்கு பழி வாங்குறதுக்கான அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சீன் பேசுறாப்ல டயலாக் பேசுறாப்ல நம்ம பழைய ஹீரோ ஓரான். எத்தனை வருஷம் ஆச்சு, இவ்வளவு நாளா டெய்லி அவங்களை டார்ச்சர் பண்ணிட்டே தானே இருக்க, இது போதாதா, அவங்கள பேசாம விட்டுடு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, ஆனாலும் ஜின் கண்டிப்பா முடியாது, ஏன் குழந்தை செத்த மாதிரியே அவங்களோட குழந்தையும் சாகணும் அப்படின்னு வம்படி பண்ணுது. ஓரான் அவரோட மந்திர கட்டை அந்த ஜின்ன சுத்தி வீசுறான். மந்திர கட்டு இப்ப போட்டாச்சு, இப்ப வாக்கு கொடு, அவங்களை ஒன்னு செய்ய மாட்டேன்னு வாக்கு கொடுன்னு கேக்குறான். பட் அந்த ஜின்னு ஒத்துக்கல, நீ ஒத்துக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்னு ஒத்த கால இவனு நிக்கிறான். வேற வழி இல்லாம அதை கொன்னுட. அப்படியே சீன் கட் ஆகி இப்ப ரியல் லைஃபுக்கு வராங்க. அந்த பேஸ்மெண்ட் ரூம்ல அந்த கேஸ் பைப் ஏதோ உடஞ்சிருந்ததுல அதெல்லாம் சரியா இருக்கு, இவனா உள்ள பாத்தீங்கன்னா சுத்தமான காசு வீசுது, எல்லா வேற நிம்மதியா உயிரோட தான் இருக்காங்க. அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் ஓடுதுங்க. அந்த பொண்ணு அவளோட டைரியில அந்த வீட்டெல்லாம் காலி பண்ணி அவங்க வீட்டு பக்கத்துல இருந்த கலர் இருக்குல்ல அந்த கலரை எல்லாம் மாத்திட்டு அந்த வீட்டையும் வித்துட்டு கிடைச்ச பணத்தை வச்சு பிசினஸ் அவங்க அப்பா பண்ணிடுறாராம். பிசினஸ் நல்லபடியா போயிடுது. கொஞ்ச நாள்ல அந்த பாட்டியும் இறந்துடுறாங்க. சோ அவங்களையும் அடக்கம் பண்ணிட்டு இப்ப இந்த குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி டைரியில எழுதிக்கிட்டு இருக்கா. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அந்த சாதாரண மனுஷன் ஓரான் அவனுக்கு எப்படி இவ்வளவு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன பாட்டுல பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் அப்பயே ஜின்னுங்க கூட சண்டை போட்டு ஜின் இனத்துல இருந்த ஒரு பொண்ணை தன்னோட மனைவி மாதிரியே வச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ அது மட்டும் இல்லாம இந்த பழைய ஹீரோ ஓரான காமிக்கும் போது அவனோட ரூம் ஃபுல்லா நிறைய மாந்திரிக புத்தகங்கள் இருக்கும், நல்ல புத்தகங்களும் இருக்கும் குரான் உட்பட. எல்லா விதமான புக்ஸையும் படிச்சு அவனோட சக்தியை இன்னும் அவன் கூட்டிக்கிட்டு இருப்பானோ அப்படின்னு நமக்கு தோணுது. சோ இந்த சக்திகளை வச்சு தான் ரொம்ப ஈஸியா அந்த ஜீன் அவனால கொல்ல முடிஞ்சது. இதெல்லாம் சரி, இவையே இவ்வளவு விஷயங்களையும் அவன் கத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஹூனோஸ், இப்ப இவனோட சக்தி நல்லா கூடியிருக்கு இல்லையா, இதை வச்சு தன்னோட செத்து போன மனைவியை மறுபடியும் உயிரோட கொண்டு வரணும்னு மேபி ட்ரை பண்ணுவானோ என்னவோ. அடுத்த ரெண்டு பாட்டு இருக்கு, அதையும் பார்த்தா தான் தெரியும். மறக்காம அடுத்தடுத்த பாட்டுகளையும் இதே மாதிரி டெய்லி நைட்டு 9 மணிக்கு பார்க்க மறந்துடாதீங்க மிஸ்டர் தமிழன் சேனல்ல. தேங்க்யூ.